ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு பிரதர் சரவணா எஸ் அப்படிங்கிற ஒரு பிரதர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, ஆனால் கடவுளை வணங்குற பலர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களே, அது ஏன்னு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கிற பலர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக, கடவுளை வழிபடுபவர்களாக தான் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாகவே. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் பிரதர் சொல்கிற மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய துறைகளில் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்தளவுக்கு நல்ல நிலைமையில் இல்லாட்டினாலும் அமைதியாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மன அமைதியோடு இருப்பாங்க, கடவுள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவங்க சாந்தமாக இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்களும் அசாந்தி அடைவாங்க. ஏன்னா அதை நான் என் உழைப்பினால் அடைஞ்சேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அதன் மீது பற்று அதிகமாக இருக்கும். பற்று அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கக்கிட்டேருந்து அது பறிக்கப்படும், அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இதை கடவுள் கொடுத்தார் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அதன் மீது வைத்த பற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அனுபவிக்கிற வலியும் கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம மகாபாரதத்தோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா, மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர்கள் பக்கமும் நிறைய பேர் இருக்கிறாங்க, கௌரவர்கள் பக்கமும் நிறைய பேர் இறக்குறாங்க. ஆனால் பாண்டவர்கள் நிம்மதியாக தூங்குறாங்க இரவில், ஆனால் கௌரவர்கள் இரவில் அப்படி துடிக்கிறாங்க, கத்துறாங்க, நாளைக்கு இப்படி பண்ணணும், இப்படி அநியாயம் பண்ணிட்டானே, அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட முன்னேறி மேலே போகிறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவங்கவுங்களுக்குன்னு விசேஷ திறமை உண்டு யாராக இருந்தாலும். ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ள பலர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் இல்லையா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த காலச்சக்கரத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக தான் இதற்கான விடை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். ஸோ 5000 வருஷம் முன்னாடி இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது வந்தவங்க தேவதைகள், அது வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். நம்மளை தான் நாமளே கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வம் அப்படின்ட்டு. சொர்க்கத்தில் இருக்கும்போது தெய்வீக குணங்கள் நிரம்பி இருப்போம், அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி செல்வம் எல்லாமே இருக்கும், அனைத்து ஜீவராசிகளும் இன்பமாக இருக்கும். அதனால தான் அது பெரிய சொர்க்கம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா ரொம்ப தூய்மையாக இருக்கும். தூய்மையாக இருக்கும்போது பயங்கர ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா தூய்மைக்கு அந்த அப்படி ஒரு சக்தி இருக்குது. தூய்மை இருக்கிற இடத்துல அமைதியும் ஆனந்தமும் தானாகவே வரும். ஸோ சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் உலகமே தூய்மையாக இருக்கும். ஆத்மா அப்படின்னா உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வில் எல்லோரும் இருக்கிற காரணத்தினால ஆத்மாவை அழுக்காக்கக்கூடிய காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் அங்கே இருக்கவே இருக்காது. அதனால் அங்கே துக்கமே இருக்காது. ஏன்னா தூய்மையாக இருக்கிற இடத்துல துக்கத்துக்கான வேலையே கிடையாது முதல் 2500 வருஷம். ஸோ அதற்கடுத்தது மறுஜன்மம் எடுத்தெடுத்து 2500 வருடம் முடியும் பொழுது என்ன ஆயிடுது, இந்த பூமி நரகமாக மாறுது. காரணம், நாம் ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்கும்போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகும். இப்போ ஆத்ம சக்தி இழக்குது, சக்தி இழக்கும்போது காமம் கோபம் இதில் விழுது, விழும்பொழுது தூய்மையும் இழக்குது, தூய்மை இழக்கும்போது சந்தோஷமும் போயிடுது, அப்போ தான் துக்கம் வர ஆரம்பிக்குது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சத்யுகத்தில், அதாவது ஆரம்பத்தில் சத்யுகம்னு சொல்லுவோம், அங்கே தோன்றிய ஆத்மாவை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ அங்கே வரும்பொழுது என்ன ஆயிடுது, இங்கே துக்கத்தை அனுபவிக்குது. ஸோ துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே பாவமும் செய்யுது. அப்போ பாவம் செய்ய செய்ய துக்கமும் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் இதுதான் பாவம்னு அதுக்கு தெரியாத காரணத்தினால மீண்டும் மீண்டும் பாவம் செய்யுது. ஏன்னா நாளுக்கு நாள் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இந்த பூமியில் நடக்குது. ஸோ கடைசி 100 வருடம் சிவபெருமான் வரார். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய இருப்பிடமான பரந்தாமத்தை விட்டு வரார்.
ஒரு வயோதிகர் உடலை கடனாக எடுத்து வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். காரணம், சிவபெருமான் நம்மளை மாதிரி ஒரு மனித உடலை எடுக்கிறது கிடையாது, குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. அதனால தான் அவர் லிங்க ரூபத்தில், அதாவது ஜோதி ரூபத்தில் வழிபடுறோம். ஸோ வந்து கடவுள் இந்த ரகசியத்தை தான் வெளிப்படுத்துகிறார். சொர்க்கமாக இருக்கும்போது ஆத்மாவுக்கு சக்தி இருந்துச்சு, மறுஜன்மம் எடுத்து எடுத்து நரகத்தில் நீங்கள் சக்தி இழந்திருக்கிறீங்க. சக்தி இழக்க இழக்க பாவம் செய்கிறீங்க. பாவம் செய்ய செய்ய உங்களுடைய அழகு, ஆரோக்கியம், செல்வம், புத்தி, திறமை எல்லாமே உங்களை விட்டு போகுது. ஸோ இதுதான் இந்த பிரதர் கேட்டதுக்கான ஆன்சர். இல்லையா, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கஷ்டப்படுறது காரணம் என்னென்னா, கஷ்டப்படுறது காசுக்காக கஷ்டப்படுறாங்க. ஏன் காசுக்காக கஷ்டப்படுறாங்க? ஒன்றும் பணக்கார குடும்பத்தில் பிறக்கலை, பூர்வீக சொத்து இல்லை, காரணம் செல்வம் போயிடுச்சு. சம்பாதிக்கலாம்னு பார்த்தா திறமையும் இல்லை, படிப்பும் வரமாட்டேங்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் பாவத்தில் விழுந்து விழுந்து. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத பணக்காரர்கள் எப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறார். நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்தில் எல்லாமே தூய்மையாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அது சொர்க்கத்தில் வந்த ஆத்மாக்களை பற்றி பேசினது. உலகம் அழியும் போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும், மேலே போயிட்டு எல்லா ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு வராது. இப்போ இறைவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார், அந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணி சொர்க்கத்துக்கு தகுதி படுத்திக்கிற ஆத்மா தான் சொர்க்கத்துக்கு வரும். அது என்ன ரகசியம்னா, உங்களை அழியக்கூடிய உடல் கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகிட்டே இருக்கும். அப்படின்னா என்னத்தோம், சொர்க்கத்தில் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு பரிசுத்தமாகிடும். ஸோ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே அங்கே இருக்காது சொர்க்கத்தில். அதே நிலைக்கு இந்த கலியுகத்திலிருந்தே உங்களுடைய மனநிலை மாறிடும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார். ஆனால் கலியுகத்தில் காமம் கோபத்தை விடுறது சாதாரண விஷயம் கிடையாது, ஆனால் அப்படி விடுறவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குது. ஸோ அதற்கு ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, இறைவனை நினைக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப்பில் கூட B.K.Saravana Kumar தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் முரளின்னு லிங்க் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே ஹேஷ்டாக் தமிழ் முரளின்னு இருக்கும். ஸோ அதை அவசியம் கிளிக் பண்ணி சிவபெருமானுடைய நேரடி ஞானத்தை கேளுங்க. ஸோ அதை கேட்க கேட்க நம்மளுடைய குணம் மாறுறதை பார்ப்பீங்க. ஸோ அதன் மூலமாக பிரதர் சொல்கிறார் இல்லையா, நல்ல நிலைமை. இங்கே நல்ல நிலைமையில் இருந்தாலும் யாரும் நிம்மதியாக இருக்கிறது கிடையாது இல்லையா. இங்கே பணக்காரங்களை யாரையாவது நிம்மதியாக விட்டு வச்சுருக்கிறாங்களா? தானும் நிம்மதியாக இல்லாமல், நல்லா இருக்கிறவனையும் நிம்மதி இல்லாமல் வைக்கிறதுக்கு பேர் தான் கலியுகம். அப்படி தானே இருக்கிறாங்க. எந்த செலிப்ரிட்டியாவது நிம்மதியாக இருக்கிறாங்களா இல்லையா? பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிறாங்களே, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் தற்கொலை பண்ணுறாங்களே. ஸோ காசு இருந்தும் அவங்க நிம்மதியாக இல்லைன்றது தானே அது நிரூபிக்குது. ஸோ உண்மையிலே நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறது சொர்க்கத்தில் தான். இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே. ஸோ 2500 வருடத்துக்கு எந்த துக்கமும் அங்கே இருக்காது. ஸோ மற்றபடி இது வந்து கடவுள் சொன்னபடி கேட்டு வர்றவங்க. ஆனால் அதுவும் இறைவன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை சுத்தமாக வென்றவங்க தான் ஆரம்பத்திலே வருவாங்க. உயர்ந்த பதவியான ஸ்ரீ நாராயணன் பதவி அடைவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறவங்க அடுத்தடுத்த பதவிகளை அடைவாங்க. இந்த ஞானத்தை எடுக்காதவங்க இந்த பூமி நரகம் ஆகும்பொழுது தான் பரந்தாமத்திலிருந்தே வருவாங்க. உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். ஸோ அங்கேருந்து நரகத்துக்கு வருவாங்க. இறைவனுடைய ஞானத்தையும் சரியாக கேட்காதவங்க சொர்க்கத்திலே லேட்டாக தான் வருவாங்க. அதில் நரகத்திலையும் எல்லா ஆத்மாவும் உடனே வந்துடாது, அதுலேயும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆத்மா ஆரம்பத்திலே வரும், அதில் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறது இன்னும் லேட்டாக வரும், இன்னும் லேட்டாக வரும், அது வரைக்கும் மேலே இருக்கும். அப்போ கடைசியாக வர ஆத்மாக்கள் ரொம்ப பலகீனமான ஆத்மாக்கள். யாரோட கம்பேர் பண்ணும்போது? சொர்க்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களோட கம்பேர் பண்ணும்பொழுது. ஆனால் அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஆத்மாவே நரகத்துக்கு வரும்போது சக்தியை ஃபுல்லாக இழந்திருக்குது இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது நரகத்தின் கடைசியில் வர ஆத்மா ரொம்ப பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்கு, முன் ஜென்மங்களில் காம கோபம் எதுலேயும் விழாமல் இருந்திருக்குது. ஸோ அதனால் அதுக்கு திறமை இருக்கும், பணக்கார குடும்பத்தில் பிறக்கும். ஸோ அதனால் அது நல்ல நிலைமையில் இருக்கும். ஆனால் அது இந்த பூமிக்கு வர நேரத்தில் இந்த பூமி ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, நாஸ்திகம் பரவிடுச்சு. ஸோ அப்போ அது திறமையை வச்சு முன்னேறுது. ஆனால்
முன்னேறும்போது நாஸ்திகம் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு நாஸ்திகம் பிடிக்குது. அதனால தான் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பிரபலங்கள் அவங்க எல்லாருக்குமே நாஸ்திகம் பிடிச்சிருக்கும். அந்த எம்ஜிஆர் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இங்கே திராவிட ஆட்சியே வருது. ஸோ ஆனால் அவங்களுக்கு திறமையாக இருந்ததுக்கு காரணம் அப்போ தான் அந்த ஆத்மா வந்தே இருக்குது. அது தெரியல அவங்களுக்கு, திறமை வந்துருச்சு கடவுள் என்ன பண்ணார் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் நாஸ்திகத்தினால அவங்க உயரல, உயர்ந்தாங்க அந்த நேரம் நாஸ்திகம் வந்ததுனால அதை புரிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் கடைசி ஜென்மத்தில் வரும்பொழுது சுகத்தின் உச்சத்தையும் பார்ப்பாங்க, துக்கத்தின் உச்சத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் பல செலிப்ரிட்டிஸ் நிறைய ட்ரக் அடிக்ஷன் ஆகுறாங்க, சூசைட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் காரணமும் அது தான். ஸோ நம்மளுடைய மற்ற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க ரெகுலரானா உங்களுக்கு தெரியும், இந்த கடைசி ஜென்மம் அனைத்தும் இழப்பதற்கான ஜென்மம். இழக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? இருந்தால் அனைத்தும் சொர்க்கமாக்கி இறைவன் திருப்பி கொடுக்கிறார், அந்த மாதிரி உலகம். ஸோ அதை தான் முஸ்லீம்கள் வந்து அல்லாஹ் சோதிப்பதற்காகவே படைத்தான் அப்படின்வாங்க. அது உண்மையில் இந்த கடைசி ஜென்மத்தை குறிக்கிறது. இப்போ நம்ம கடைசி ஜென்மத்தில் இருக்கிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா எந்த அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க, புகழை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை விட்டு போகும்போது பயங்கரமாக துடிப்பீங்க. நம்ம பார்க்குறோம்ல பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, அவங்களும் எந்த அளவு துடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். பயங்கர வலியை அனுபவிச்சிருப்பாங்க. சொத்து சேர்க்குறாங்க அது இதுன்னுவீங்க, ஆனால் எந்த அளவுக்கு செலிப்ரிட்டி ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தப்படும் பொழுது பயங்கரமாக துக்கத்தையும் அனுபவிப்பாங்க. அதனால் இந்த கடைசி நேரத்தில் ஏழையாக பிறக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். ஸோ அதை தான் பைபிளில் கூட இயேசு கிறிஸ்து ஏழை பாக்கியசாலி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நண்பர்களோட அவசியம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.